கூடாது என்பது 17 வயது முதல் 60 வயது வரை உள்ள எல்லா ஆண்களும் பெண்களும் இரத்த தானம் செய்யலாம். இதில் இரத்த தானத்தின் போது எடுக்கப்படும் இரத்தத்தின் அளவு 350 மில்லி லிட்டர் மட்டும்தான். இரத்த தானம் செய்பவரின் இரத்தத்தில் ஹீமோக்ளோபினின் அளவு 12.5 கிராமிற்கு மேல் இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் இயல்பாக அவருக்கு இருக்க வேண்டும். 3 மாதத்திற்கு ஒருமுறை இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்ய 20 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும். இரத்த தானம் அளிப்பதற்கு என்ன விதமான உணவு கட்டுப்பாடோ மருந்தோ தேவையில்லை. இரத்த தானம் செய்தவுடன் வழக்கம் போல அன்றாட வேலைகளையும் மேற்கொள்ளலாம். யாரெல்லாம் இரத்த தானம் செய்யக்கூடாது என்பது பற்றி நாங்கள் பார்க்கலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆஸ்மா நோயாலும் காச நோயாலும் பாதிக்கப்பட்டவர்கள், தீவிரமான தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கடந்த ஒரு வருடத்தில் மஞ்சள் காமாலியால் பாதிக்கப்பட்டவர்கள், மலேரியாவால் பாதிக்கப்பட்டவர்கள், பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், சமீபத்தில் நோய் தடுப்பூசி போட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார், மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்கள், இரத்த தானம் செய்வதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு வரை எந்த போதைப் பொருளையும் எடுத்திருக்க கூடாது. HIV மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த தானம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இரத்த தானம் என்று தானம் என்று இருப்பதால் இரத்தத்தை தானம் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர விலைக்கும் விற்பனை செய்யக்கூடாது. இரத்த தானம் செய்வதால் பலன் பெறுவது மற்றவர்கள் மட்டுமல்ல, இரத்த தானம் செய்யும் நாமம் தான். உடலில் இயற்கையாக புதிய இரத்தம் உற்பத்தியாகும்.